இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம், இப்போ ரோகிணி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசியிலேயே தான் வரும். ரோகிணி நட்சத்திரம் 1 2 3 4 பாதமும் எங்கே வரும், ரிஷபத்திலேயே தான் வரும், சரிங்களா. 1 2 3 4 பாதமும் ரிஷபத்தில் தான் வரும். இப்போ ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்ல 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்பனைகளை கொண்ட நட்சத்திரம். எப்பவுமே இவங்க வந்து என்னென்னா எண்ணில் அடங்காத கற்பனைகள், நினச்சே பார்க்க முடியாத கூட இவங்க மனசளவில் கற்பனை பண்ணிட்டு கற்பனையிலேயே வாழக்கூடிய யாருங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் 1வது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இதில் இந்த 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா, இவங்க எந்த கற்பனை பண்ணினாலுமே அதை செயல்படுத்த முடியாது, எந்த முயற்சி எடுத்தாலுமே அது தடையாக போயிடும். அடுத்தது என்ன அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம் 1வது பாதம்னா நமக்கு எங்கே வரும்னா மேஷத்தில் வரும்.
அப்போ இவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை, முயற்சி எண்ணம் ஈடேறாது, அடுத்தது எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அடுத்தது என்னென்னா, இவங்களுக்கு இந்த அசையாத சொத்து மேலே ரொம்ப ஆசை இருக்கும். இந்த ரோகிணத்தில் ஒன்றா பார்த்துட்டு பிறந்தவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும், சுயமாக நான் சம்பாரித்து ஒரு சொத்து வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த இடமோ வீடோ இவங்க பேரில் இருந்தால் அது விற்பனை ஆயிரும், அதை இவங்க வச்சிருக்க முடியாது. அதை வச்சிருந்தாலும் இவங்களுக்கு அது ஒரு மன உளைச்சலாக ஒரு பிரச்சனையாகவே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது தான் இந்த ரோகு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன இதுனா இந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுக்கும். இவங்க எப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் போகணும். அதில் ஒன்றாம் பாதத்தில் போகலாம். அந்த ஒன்றாம் பாதம் தெரியல அப்படிங்கிறவங்க சந்திர ஓரையில் போகலாம். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செங்கல்பட்டு, செங்கல்பட்டில், செங்கல்பட்டில் திருமலையாவூர், திருமலையூர் பிரசன்ன வெங்கடாஜலபதி, பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போய் சொன்ன மாதிரி இந்த வைசத்திரம் அதில் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த சொத்து வீடு மனம் இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்கும், சரிங்களா. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம். ஏன்னா 27 நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப என்னென்னா, நமக்கு வந்து டைம் போயிட்டே இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக நான் சொல்லிடுவேன். ஏன்னா நான் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் எல்லாமே முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும், சரிங்களா. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். இந்த ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தால் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்சத்தில் இந்த இடத்துல வரும். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இவங்க கற்பனையாகவே வாழ்ந்தாலுமே கூட இவங்களுக்கும் உள்ளேயும் என்ன ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணி நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உள்ளவங்க, கலைத்துறையாக இருக்கட்டும், ஒரு சினிமா, பாட்டு, ட்ராமா, நடனம், இது மாதிரி கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அது எதையுமே என்ன பண்ண முடியாதுங்க, இவங்களுக்கு ஒரு பிரேக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர உறவு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க சகோதரி, சகோதரர், அதாவது இளைய சகோதர உறவு, அவங்க மூலயமா இவங்களுடைய வாழ்க்கையிலையும் இவங்க மூலயமா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாதிப்பு நிச்சயமாக கொடுக்கும்னு, அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் அல்லது இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்த ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது இவங்களுடைய முயற்சி, அடுத்தது இவங்களுக்கு வந்து அந்த தைரியம், வீரியம், வெற்றி, இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு எட்டாத கனியாக இருக்கும், சரிங்களா. இவங்களுக்கு வந்து என்ன கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, எப்போ போகணும்னா, வைகாசி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் போகணும். அதுவும் இரண்டாம் பாதத்தில் போகலாம், அப்படி இல்லைன்னா சந்திர ஓரையை பயன்படுத்திக்கோங்க, சந்திர ஓரையை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய ஊரில் வரதராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் எல்லாமே செயலுக்கு கண்டிப்பாக வரும், சரிங்களா. அதுவும் அந்த ஏதாவது அந்த திசா புத்திகள் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பாக இருந்தால் இப்போ உங்களுக்கு அதில் 100% பாதிப்பு இருக்கும். இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மனசளவில், சரிங்களா. இப்போ திசா புத்தி நல்லா இருந்தால் ஓகே, அது வாட்டுக்கு ஸ்மூத்தமாக போகும், கொஞ்சம் மாறும்போது மனசு வருத்தத்தை கொடுக்கும். அதனால் நம்ம பொதுவாக இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு கொடுக்கும், சரிங்களா. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, சரிங்களா. இப்போ ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்துடும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா,
அதாவது ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் எவ்வளோ பணம் வந்தாலும் வரக்கூடிய பணங்கள் விரயமாக போயிடும். இவங்க இவங்க தனக்குன்னு 10 பைசா வச்சு பொழைக்க மாட்டாங்க. இவங்க 10 ரூபா எனக்குன்னு நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு இந்த ரோகு நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இருக்காது. எல்லாமே அடுத்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக, நம்மளுடைய அப்பா அம்மா அந்த குடும்பம்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகளுக்குள்ளே இவங்க சிக்கி இவங்க தன்னுடைய சந்தோஷங்களையும் தன்னுடைய தேவைகளையுமே இழந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பொருளாதாரம், குடும்பம், வாக்கு, இதில் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். சரிங்களா, இந்த ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது எப்போ போகணும் அப்படின்னா ஆனி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். ஆனி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரக்கூடிய நேரத்தில், அப்படி இல்லைன்னா சந்திர ஓரையில் போகலாம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர், நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அந்த சொன்ன சில பொருளாதாரம், குடும்பம், இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா, அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களே தான் பிரச்சனை ஏற்படுத்திக்குவாங்க. இவங்க இவங்களும் அப்படித்தான், எல்லாமே எல்லா திறமையும் இருக்கும், எல்லா அறிவும் இருக்கும், ஆனால் எதையுமே வெளிப்படுத்தி அந்த ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு அளவில் இல்லாமல் அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்குள்ளே அவங்க வாழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும் நிறையா, ஆனால் அந்த ஆசைகளை அந்த தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு பிரச்சனையும் ஒரு தடுமாற்றத்தையும் இந்த ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு, சொத்து, இது சார்ந்தும் அப்படி தான், அவங்க பேரில் அவங்களுக்கு இருந்தால் அது அவங்களை பாதிக்கும். அப்போ அவங்க பேரில் சொத்து இருந்தால் அவங்களுடைய உடல் நலத்தை கண்டிப்பாக பாதிக்கும் அல்லது மனநலத்தை பாதிக்கும். சரிங்களா, அதனால் அவங்க பேரில் எப்பவுமே இந்த ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க பேரில் ஒரு சுய சொத்தை அவங்க வச்சக்கூடாது. அவங்க மனைவி பேர்லையோ அல்லது கணவன் பேர்லையோ குழந்தைங்க பேர்லையோ வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து காப்பாற்றப்படும், இல்லைன்னா சொத்து இழப்பை கொடுக்கும். சரிங்களா, இவங்க எப்போ போகணும் அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு நாலாம் பாதம் வரக்கூடிய டைமு, அப்படி இல்லைன்னா சந்திர ஓரையை பயன்படுத்திக்கலாம். சந்திர ஓரையில் போகணும். எங்கே போகணும் அப்படின்னா ராஜ மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி, ராஜ மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜமன்னார்குடிய ராஜகோபால சுவாமி ஆலயத்துக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போகும்போது சுவாமிக்கு என்ன வாங்கிட்டு போகணும், ஏதாவது கல்கண்டோ பேரிச்சம்பழமோ வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை ஒரு 4-10 பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா, இது இப்போ நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்தாச்சு. சரிங்களா, அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் நாலு பாதம் முடிஞ்சது. நாலு பாதம் முடிஞ்சு